அனைவருக்கும் வணக்கம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர. இன்னையோட பதிவில் நம்ம பார்க்க இருப்பது அக்ஷய திருதியை சிறப்பாக. அக்ஷய திருதி அன்றைக்கி வெறும் தங்கம் தான் வாங்கணுமா? ஏன்னா நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கு இல்லையா, தங்கம் மட்டும்தான் வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி இல்லைங்க, நிறைய அன்னதானம், நிறைய தானங்கள் செய்யலாம் அக்ஷய திருதி அன்றைக்கி. அதே மாதிரி இப்போது கல்யாணம் ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பதிவில் வர மூன்று விஷயங்களை நம்ம செஞ்சோம்னா சீக்கிரமாக அவங்களுக்கு திருமணம் நடைபெறும் அப்படிங்கிற ஒரு பெரும் நம்பிக்கை இருக்குது. நிறைய பேருக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு. அந்த மூன்று விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி மேலும் பல ஆன்மீக விஷயங்களுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறச்சே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அனுப்புகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல்ல அக்ஷய திருதியை என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய திருதியை திதி இருக்கு இல்லையா, அன்னைக்கு தான் அக்ஷய திருதியை அப்படின்னு சொல்கிறோம். அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம என்ன வாங்கினாலும் அது பல மடங்கு பெருகும் அப்படின்ட்டு ஒரு பெரும் நம்பிக்கை இருந்துட்டு வருது. சமஸ்கிருதத்திலேயே அக்ஷயம் அப்படின்ட்டு நீங்கள் அதுக்கோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முடிவு இல்லாத அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் அது வந்து பெருகி கொண்டே முடிவு இல்லாமல் போகும் அப்படிங்கிற ஒரு ஐதீகத்தினால தான் தங்கம் வந்து நிறைய பேர் வாங்க ஆரம்பித்தாங்க. அக்ஷய திருதி அன்னைக்கு தங்கம் தான் வாங்கணுமா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி ஒரு வழக்கம் முன்ன காலத்தில் இருந்ததா எந்த ஒரு குறிப்பும் கிடையாது. பின்னாடி வர்த்தக சூழ்நிலை காரணமாகவும் நிறைய பேர் அந்த தங்கம் நகையை வாங்கினா நிறைய பெருகும் அப்படின்ட்டு நம்பிக்கை இருக்கிறதுனாலையும் தான் இந்த மாதிரி தங்கம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம தானம் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கும். தானம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா என்ன வகையான தானம் கூட கொடுக்கலாம். அப்போ வெயில் காலமாக இருக்கிறதுனால நம்ம நீர் மோர் இல்லை அன்னதானம், நிறைய பேர் விசிறிலாம் வாங்கி கொடுப்பாங்க. அந்த மாதிரி நம்மளால் இயன்ற நமக்கு என்ன முடியுமோ அந்த தானம் நம்ம செய்கிறது ரொம்ப விசேஷம். அன்னைக்கு தங்கம் தான் வாங்கணும்ன்ட்டு எந்த ஒரு சட்டமும் கிடையாது. அதே மாதிரி அக்ஷய திருதியை அன்னைக்கு இந்த வீடியோவில் நான் ஒரு மூன்று விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த மூணு விஷயங்களில் ஏதாவது ஒரு விஷயம் உங்களால் முடிஞ்சதுன்னா அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா யாருக்கெல்லாம் திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கோ அவங்களுக்கு சீக்கிரமாக திருமணம் நடைபெறும். அந்த ஒரு நம்பிக்கையோட இந்த மூன்று விஷயங்கள் ரொம்ப எளிதான விஷயங்கள். அதை மூணுமே நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த வீடியோவில். முதல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் இருக்கு இல்லையா, அந்த தேங்காவை நல்லா கையில் எடுத்துட்டு பக்கத்தில் இருக்கிற ஆலமரத்தில் போயிட்டு ஒரு ஏழு பிரதட்சணம் செய்யணும். தேங்காவை கையில் வச்சுட்டு இஷ்ட தெய்வங்களை மனதார நினைச்சு தன்னுடைய பெயர், நட்சத்திர, கோத்திரம் இதெல்லாத்தையும் மனசார சொல்லிண்டு அந்த இஷ்ட தெய்வத்துக்குரிய ஸ்லோகங்களை சொல்லிண்டே தனக்கு சீக்கிரமாக திருமணம் ஆகணும் அப்படின்ட்டு வேண்டிட்டு ஏழு முறை ஆலமரத்தை பிரதட்சணம் செய்யணும். காலை வேளையில் செய்யறது தான் சரியான விஷயம். அதை செஞ்சுட்டு அந்த தேங்காவை அந்த ஆலமரத்து கீழே அப்படியே வச்சுட்டு வந்துடணும். உடைக்கலாம் கூடாது, அப்படியே வைக்கணும். இதுதான் முதல் முறை. இரண்டாவது வழி, ஒரு மண் பானை இருக்கு இல்லையா, அந்த மண் பானையை அருகில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு கொடுக்கணும். அதாவது சிவன் கோவிலில் என்னத்துக்கு வேணாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். பிரசாதம் செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு தீர்த்தம் கொண்டு வரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சிவன் கோவில்களுக்கு ஒரே ஒரு மண் பானையை நம்ம கொடுக்கணும். அந்த மாதிரி செய்யறதுனாலையும் சீக்கிரமாக திருமணம் நிச்சயமாகும். மூணாவது விஷயம் பார்த்திங்கன்னா, ருத்ர அபிஷேகம் செய்யணும். சிவலிங்கத்துக்கு ருத்ர அபிஷேகம் செய்யணும். இந்த மாதிரி செய்யறச்சு ஓம் நம சிவாய அப்படின்ட்டு 108 முறையோ இல்லை 1008 முறையோ சொல்லி சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யறதுனாலேயும் சீக்கிரமாக திருமணம் ஆகும். இந்த மூணுமே செய்யறது ரொம்ப ரொம்ப பலனை கொடுக்கும். அப்படி மூணு செய்ய முடியாதவங்க ஏதாவது ஒன்றையாவது நம்ம அக்ஷய திருதி அன்னைக்கு சீக்கிரமாக திருமணம் ஆகணும் வேண்டிட்டு செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக திருமணம் கூடிய விரைவில் நிறைவேறும். இந்த மூணு பரிகாரங்களை அக்ஷய திருதி அன்னைக்கு மறக்காம செய்யுங்க. நீங்க உங்க நண்பர்களுக்கும் யாருக்காவது திருமணம் நடைபெறணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கும் தகவலை கொண்டு போய் சேருங்க. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். இந்த மாதிரி மேலும் பல ஆன்மீக விஷயங்களுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு பதிவில் நாங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹரஹர சங்கர், ஜெய ஜெயசங்கர்.